கடையில் வேலை செய்த 17 வயது சிறுமி திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி பாலியல் பலாத்காரம். மருதூர் தனியார் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உரிமையாளர் பிரின்ஸ் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. துடியலூர் போலீசார் விசாரணை. கோவை மாவட்டம் காரமடையை அடுத்துள்ள வெள்ளியங்காடு பணப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 17 வயது சிறுமி. இவர் மருதூரில் உள்ள தனியார் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பணிபுரிந்து வந்தார். அந்த கடையில் உரிமையாளர் பிரின்ஸ் வயது 48 இந்த சிறுமியுடன் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பிரின்ஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கடத்திச் சென்றுள்ளார். பல்வேறு பகுதிகளுக்கும் அழைத்து சென்று சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இச்சம்பவம் குறித்து சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காரமடை காவல்துறையினர் சிறுமி மற்றும் பிரின்ஸினை தீவிரமாக தேடி வந்தனர். இதையடுத்து நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சிறுமியுடன் பதுங்கியிருந்த பிரின்ஸை கைது செய்த போலீசார் அவனையும் சிறுமியையும் மீட்டு காரமடை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினரின் தீவிர விசாரணையில் சிறுமியை கடத்தி சென்று பிரின்ஸின் சொந்த ஊர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் என்பதும், இரண்டு திருமணம் நடைபெற்றுள்ளதாகவும், முதல் மனைவிக்கு 2 மகன்கள் உள்ளனர் என்பதும், பின்னர் விவாகரத்து செய்துள்ளனர் என்பதும், 2வது மனைவிக்கு 1 பெண் குழந்தை உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இவ்வழக்கு காரமடையிலிருந்து துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்ற பிரின்ஸ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த துடியலூர் போலீசார் அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமியை மீட்டு கோவை காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்ற 48 வயது நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.